வெல்கம் டு ப்ளூம் கலெக்ஷன். இன்றைக்கி நாம் ப்ளூம் கலெக்ஷனில் பார்க்க போகிறது தேங்காய் பூவை பற்றி. தேங்காய் பூ வந்து எங்கள் தோட்டத்தில் நாங்கள் தேங்காய் போட்டு வச்சுருந்தோம், அதிலிருந்து வந்த பூ தான் இந்த தேங்காய் பூவு. பாருங்கள், இதை பற்றி என் பேரை சொல்கிறானா கேளுங்க. வெல்கம் டு ப்ளூம் கலெக்ஷன் வீடியோவை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன். நான் வீணா அழுத்துறேன். எங்க தம்பி அகனுக்கும் தேங்காய் பூ பிடிக்கும். அத்தை பையன் சுகிதனுக்கும் தேங்காய் பூ பிடிக்கணும். எங்க தோட்டத்துல இருந்து படுத்த தேங்காய் பூ, அதுக்குள்ள தேங்காய் பூ நாங்க என்ன ஆட்டோ வச்சிருந்தோம் அல்ல, எங்களுக்கு 100 தேங்காய் பூ கிடைச்சது. பக்கத்துல எங்க அக்காளுக்கெல்லாம் நான் தேங்காய் பூ கொடுத்தேன், அவளுக்கும் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தேங்காய் பூ சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க தோட்டத்துல நிறைய தென்னை மரம் இருக்கு, யாருக்காவது வேணும்னா எங்க தாமாளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பேரன் பேசுனது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல என் பேரனுக்கு வாழ்த்து சொல்லுங்க. அடுத்த வீடியோலேயும் அவனை பேச வைக்கலாம். தேங்காய் தோப்பில் போட்டு வச்சோம்னா ஒரு 3000 காய், 3500 காய் இருக்கில, ஒரு 400 காயாட்ட கழிச்சிருவாங்க. ரொம்ப சின்ன காய், இது எதுக்குமே ஆகாதுன்னு கழிச்சிருவாங்க. அந்த காயெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். போட்டு வச்சு தேங்காய் ஆட்டிப்போம், வீட்டுக்கு புழங்குறதுக்கும் தேய்க்கிறதுக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது வாழைப்பழம் சிப்ஸு போடலாம், இதுக்கெல்லாம் தேங்காய்ண்ணையை யூஸ் பண்ணிப்போம். அதுக்காக நாங்கள் வந்து காய் போட்டு வச்சுருந்தோம். இந்த டைம் 3 மழை இருந்ததுனால நம்ம இதை உடைக்கலை. இந்த டைமு தான் இவ்வளோ பூ இருந்தது. இது பூ வந்து நம்ம மற்ற டைமெல்லாம் வெயில் காலத்துலலாம் பார்த்தா காய் காஞ்சி போய் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும். இந்த டைம் தான் இவ்வளோ பூ கிடச்சிது. எங்களுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது. மழையில் நனைஞ்சிட்டே இருக்கிறதுனால பூ வருமாட்டிருக்குது. நம்ம அடுத்த டைம் போட்டு வச்சு தண்ணியை வந்து மேலே ஊற்றி பார்த்துக்கலாம் எப்படி பூ வருதுன்னு. நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பூ நிறையா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ இதை வந்து நம்மளுக்கு சிட்டியிலையெல்லாம் ஒரு பூ 100 சொல்லி விற்கிறாங்க. நம்ம சொந்தங்களே எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சொல்கிறாங்க, 100-120 விற்கிறாங்க பூ அப்படின்ட்டு. நான் இன்னும் வாங்கினது இல்லை, பார்த்ததும் இல்லை. இப்போ இது நம்ம தோட்டத்துலேயே நம்மளுக்கு வந்து காசு இல்லாமல் சும்மா கிடச்சிது இவ்வளோ பூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.